இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்கிறதா மெடிக்கல் ரிப்போர்ட்லேருந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் அவன் அதை சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆயிட்டான். ராஜ்குமார் தூக்கில் போடுற வரைக்கும் இங்கேருந்து ஒருத்தரையும் நகர் விடக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் நல்லா விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு தகவல் நமக்கு தெரிய வரும். ஓகே மேடம். மேடம் தேங்க்யூ. இதில் எதுவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருதுல்ல? கொடுங்க மேடம். இந்த துணியில இருந்து தான் வருது. மேடம் இதுல ஏதோ ஒரு பூவோட ஸ்மெல் வருது. இதுல பூவோட ஸ்மெல்லா? ஆமா. பிரீத்தி அத்தை மீனாட்சின்னு யாருமே வீட்டுல பூ வைக்கலையே. ஆமா மேடம், இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நான் உங்க வீட்டுக்கு டிஃபன் வாங்க போனப்போ அங்க சேம் இதே ஸ்மெல் தான் வந்துச்சு மேடம். எங்க வீட்ல இருந்தா? ஆமா மேடம். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீங்க விசாரிச்சுட்டு இருங்க. ஓகே மேடம். போதையில இருக்கு. குழந்தை தெரியாம ஏதாவது போதை மருந்து சாப்பிட்டிருக்கலாம், இல்லனா யாராவது குழந்தைக்கு போதை கொடுத்திருக்கலாம். போதை மருந்து? போதை தெளிஞ்சிருச்சுன்னா குழந்தை தன்னால எழுந்துரும். ஆனா இவ்வளவு சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி மருந்து கொடுக்கறது ரொம்ப ஆபத்தான விஷயம். சூர்யா போப்பா, டாக்டர் அம்மாவ வழி அனுப்பி வச்சிட்டு வாப்பா. சரி, ரொம்ப நன்றிமா. இதெல்லாம் உன்னோட வேலை தானே? ஏன்னா இந்த வீட்டுல போதை மருந்து உன்னை தவிர வேற யாருக்கிட்டயுமே இல்ல. நீ தானே குழந்தைக்கு போதை மருந்து கொடுத்துருக்க? எங்க குழந்தையோட வாழ்க்கையில நீ விளையாட பாக்குறியா? சொல்லு, சொல்லுங்கறல, வாயை திறந்து சொல்லு. சொல்லு பிரேமா, நீ தான் குழந்தைக்கு போதை மருந்து கொடுத்தியா? சொல்லுங்க பிரேமா, உங்களுக்கு எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு போதை மருந்து கொடுக்க மனசு வந்தது? குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா யார் பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க? சூர்யா, அது வந்து அப்பா அம்மா, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. நான் பாப்பாக்கு எந்த மருந்தும் கொடுக்கல. உண்மையாவே நான் எந்த போதை மருந்தும் கொடுக்கல. என்னது? இந்த போதை மருந்து உன்னோடது தானே? சொல்லு, ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? வாய திறந்து பதில் சொல்லு. அம்மா, அது வந்து என்னன்னா? என்ன? பாப்பா விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, அதனால அவ ரொம்ப அலாரமிச்சிட்டான். அவ அப்படி வலியோட துடிக்கிறது என்னால பார்க்க முடியல. அதனால நான் கொஞ்சமா அவளுக்கு நான் அந்த மருந்து கொடுத்துட்டேன் வலி இல்லாம இருக்கிறதுக்கு. அப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும், இல்ல விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். ஒரு சின்ன குழந்தைக்கு போய் இப்படி போதை மருந்து கொடுக்கறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். விக்ரம் மறுபடியும் அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டான், அதான் உன் மனசுக்குள்ள உனக்கு பொறாம. கடவுளே கடவுளே, அதுக்காக உன்னோட கோபத்தை இந்த குழந்தை மலைய காட்டுவேன். நீ எல்லாம் பொம்பளையா இல்ல மிருகமா? அப்பா அப்பா பாருங்கப்பா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. நீங்களே என்ன நம்புங்க, நான் சொல்றது புரியவேங்க.